வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏபிகே விளாஸில் வந்து மூட்டு சம்பந்தப்பட்டது, கை கால் பெயின், இதை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். மூட்டு சம்பந்தப்பட்டதுன்னா மூட்டுடைய விஷயங்கள் நிறைய இருக்குது, கை காலுடைய மூட்டுகள் நிறைய இருக்குது, இதை பற்றி தெளிவாக நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு மருத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூலிகைன்றதில் வந்து சீக்கிரமாக குணமாகிறது எப்படி, எது எதுக்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டால் குணமாகும் அப்படின்றது, முடக்கற்றான் வாதனாரான் இந்த ரெண்டை வச்சு தான் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் வாதனாரானா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு பல வழியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வாதனார இலைகள் இப்படி தான் இருக்கும். மரங்கள் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குற நெட்டில் இருக்கிற நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வாதனாரன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆஃபீஸ் சம்மந்தமான இடத்துல நிறைய மரங்கள் இருக்கும், வீட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைய இருக்கும். வாதனாரன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வேண்டியது வாதனாராம் இலை, வாதனாராம் வந்து பட்டை, வாதனாராம் வந்து பூக்கள், இதெல்லாம் வந்து நல்ல மருத்துவ குணமடையுது. இணை பொறுத்த அளவுக்கு வாதனார் எப்படி பயன்படுத்தணும், வாதனார் எது எதுக்கெல்லாம் தேவை, என்னென்ன நோய்களை குணப்படுத்தணும் தான் இதை பொறுத்தளவுக்கு. வாதனாரை நம்ம எடுத்துக்கோம். வாதனார் பொறுத்தளவுக்கு வந்து வாதம் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம எடுத்துக்கோம். இதை வந்து வெளி மருந்தா ஆயில் வாதனார் ஆயிலும் தயார் பண்ணிக்கலாங்க. உள் மருந்தா வந்து வாதனாரன் கொழுந்து சட்னி பண்ணிக்கலாம், வாதனாரன் கொழுந்து சூப்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாதனாரை வந்து உள் மருந்தாகவும் எடுத்துக்கலாம், வெளி மருந்தாகவும் எடுத்துக்கலாம். வாதம்ன்றது பார்த்தீங்கன்னா கை கால் பெயின், கை கால் குடைச்சல், ஒரு பக்கம் கை, ஒரு பக்கம் வாய், ஒரு பக்கம் கால், வாதம், முடக்கு வாதம், பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ வாதம் ஏற்படுறதுக்கு முன்ன சில அறிகுறிகளாக இருக்கு. வாதம் ஏற்படுறதுக்கு முன்ன நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து பேசும் போதே வாதம் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கமாக வாய் சாஞ்சு போகும், பேசும் போது வாய் கோணையாகும், வாய் வந்து குளறுகள் ஏற்படும், வார்த்தைகள் குளறுகள் ஏற்படும். இப்போ வந்து வாதம் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் இருக்கும். இந்த வாதத்துக்கு முன்கூட்டியே நாம் வந்து இந்த வாதனாரம் சட்னி நம்ம எடுத்துக்கணும். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வாதனாரம் சட்னி எடுத்துக்கணும். வாதனாரம் ஆயில் தயார் பண்ணி வச்சுக்கணும். கை காலுங்களுக்கு வந்து ஜாயின் ஜாயின்களுக்கு தேய்ச்சிக்கணும். இது வந்து முன்கூட்டியே செய்யக்கூடிய விஷயம். வருமுன் பாதுகாப்போம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு வாதனாராவும் முடக்கற்றானும் சேர்ந்து வந்து எப்படியெல்லாம் இதை ஆயில் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பதிவு, எப்படி இதை வந்து உணவாக நாம் எடுத்துக்கணுன்றத பற்றி நம்ம பதிவு, இதை பற்றி நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயத்தை சொல்லுவேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாதனாராக நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிடுறோம், அதை இலைகளை இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி வாதனாராம் கஷாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு. ஒரு கைப்பிடி இலைகளை எடுத்து வாதனாராம் இலை வெறும் கஷாயம், அதோட சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டு சீரகம், ரெண்டு மிளகு, ரெண்டு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கஷாயமாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு வாதனாராம் இலை இருந்தால் போதும். உணவுக்கு முன் எடுத்துக்கணும், ஒரு கஷாயமாக போட்டு உண்ணுக்கு முன் எடுத்துக்கணும். எது இந்த வாதம் சம்மந்தப்பட்டதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கை கால் பெயின் இருக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கணும். மூட்டு மூட்டு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் எடுத்துருக்கிறவங்களும் இந்த வந்து கஷாயத்தை எடுத்துக்கணும். இந்த மூலிகை வந்து ஒரு சிறந்த விஷயம். ஏன்னா வருமுன் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு பின்னால் எடுக்கிறத விட வருமுன் நம்ம பாதுகாக்கிறத விட விஷயம்தான் இன்றைக்கி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முடக்கற்றால் ஜாயிண்ட் ஜாயிண்ட் பெயின் வரும், கை கால் பெயின் வரும், சோர்வு வரும், உடல் சோர்வு வரும், அதே மாதிரி நரம்பு தளர்ச்சிகள் வரும். இது வந்து முடக்கற்றானே நம்ம பயன்படுத்துகிறோம். முடக்கற்றானும் ஆயிலாகவும் பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி சட்னியாகவும் பயன்படுத்திக்கலாம், சூப்பாகவும் பயன்படுத்திக்கலாம். முடக்கற்றான் ஆயில் நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் சிறிதளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் இலையும் வாதனாரா இலை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தயார் பண்ணும். இது எப்படி எண்ணெய் தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லில் போட்டு இடித்து உருண்டை பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா சார் எடுத்து நீங்கள் பவுலில் சார் எடுத்து வச்சுங்க. இதோட சேர்த்தீங்கன்னா பூண்டு சிறிதளவுக்கு எடுத்துங்க, எலுமிச்சம்பழம் சிறிதளவுக்கு எடுத்துங்க. இது எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லெண்ணெய் எடுத்துங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா வந்து காயணும். காயணும்னா ஆவி பறக்க காயக்கூடாது, ஓரளவுக்கு காயணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வந்து பொரிய அந்த பப்புள்ஸ், நம்ம வந்து சில வீடியோவில் கொடுத்துருப்போம் எண்ணெய் காய்ச்சறதை எப்படின்னு கொடுத்துருப்பேன், ஒவ்வொரு எண்ணெய்களும் எப்படி காய்ச்சணும்னு கொடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து கருகாமல் இந்த எண்ணெய் காய்ச்சி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வாதம் சம்மந்தப்பட்டது, சுளுக்கு சம்மந்தப்பட்டது, சில பேர் சொல்லுவாங்க காக்கா விழு போகிறதுன்னுபாங்க,
இதெல்லாம் வந்து முன்கூட்டி இதெல்லாம் எடுத்துக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். கை கால் ஜாயிண்ட் ஜாயிண்ட் இந்த மூட்டு வலியெல்லாம் வலிக்கும் சில பேர்த்துக்கு. உடல் வெயிட் குறையும், இதை வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து சரவாங்கி வருதுன்னு சொல்லுவாங்க, சரவாங்கின்னு சொல்லுவாங்க சில பேர். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. உடல் வந்து இளைச்சிட்டு போகும், உடல் வெயிட் குறைய ஆரம்பிக்கும். எப்போ பார்த்தாலும் மூட்டுக்கு மூட்டுக்கு வலி எடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சோர்ந்து போவாங்க, டோட்டல் பாடி பெயின் வந்து இருக்கும். இதுக்கு வந்து இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கணுன்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு பார்க்குறோம். முடக்காற்றான் பிடிக்கிற நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. முடக்காற்றான் சூப்புக்கிற நீங்கள் பயன்படுத்துங்க, இதையும் பயன்படுத்தலாம். இந்த முடக்காற்றான பல வழியில் நம்ம உணவாக நாம் எடுத்துக்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த முடக்காற்றான் இலைகளை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு துவையலாக வச்சு பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரசத்தில் வந்து முடக்காற்றான் வந்து சூப்பாக வச்சு எடுத்துங்க. முடக்காற்றான் வந்து மாவில், நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவு பயன்படுத்துறதுல வந்து மாவில் கலந்து குழந்தைங்களுக்கு முடக்காற்றான் கொடுங்க. வருமுன் பாதுகாப்போம், வந்த பின்னாலேயும் இது பாதுகாக்கக்கூடிய ஆற்றல். இப்போ நாம் வந்து உணவில் சேர்த்துறதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இதை வந்து ஆயிலாக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நான் சொல்ல முடியும். இதெல்லாம் எடுத்துட்டு ரேஷியோ கணக்கில் எலுமிச்சம்பழம் பூண்டு இதோட இலையெல்லாம் சேர்த்து நல்லா காய வச்சு ஆயில் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நைட் ஆனால் உங்களுக்கு கை கால் பெயின், கை கால் குடைச்சல், ஜாயின்ட் ஜாயின்ட் இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டிங்கன்னா நாளடைவில் வந்து வலி குறைய ஆரம்பிக்கும். இது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. மூட்டு வலினா நிறைய விஷயத்தை பற்றி நம்ம ஏபிகே விளாஸில் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படின்றதான் என்னுடைய தாட்டுங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துறது வேற, அறுவை சிகிச்சை வேறங்க, சரிங்களா? இப்போ நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தணும்னா எப்படிலாம் இருக்கிற மூட்டு வலிகளை நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறோம். ஒன்று, ஒரே ஒன்று, மூட்டு சம்பந்தத்துக்கு மூட்டு வீக்கம், கால் மூட்டு வீக்கம் அப்படின்னா வேலைத்தலைன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வேலைத்தலையை வந்து ஒரு ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் பத்து போட்டிங்கன்னா போதும். தண்ணி இல்லாமல் அரைச்சி இந்த மூட்டுக்கு, இது வந்து கால் மூட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த கால் மூட்டுக்கு வந்து பத்து போட்டுட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விட்டிங்கன்னா போதும். நல்லா எரிச்சல் கொடுக்குங்க. ஏன் எரிச்சல் கொடுக்குன்னா மூட்டில் வந்து நீர் கோத்துருக்குன்னு சொல்லுவோம், மோது கட்டியிருக்குன்னு சொல்லுவோம், நீர் கோத்துருன்னு சொல்லுவோம். கால் வந்து மூட்டு வந்து பெருசாக இருக்கும், அதோடைய கால் வந்து மூட்டு பெருசாக இருக்கும். இந்த பந்துக்கெண்ணெய் வந்து தெரியாதுங்க, சைனிங்காக இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மோது கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க, நீர் கொட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு நாளையில் வந்து இதை குணப்படுத்த முடியும் அப்படின்றத என்னுடைய தாட்டு. அப்போ அந்த நீர் கட்டுக்கு வேலைத்தலையை போட்டு எடுத்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெயை மட்டும் அந்த மூட்டுக்கு தடவிட்டு வந்துட்டிங்கன்னா வலி குறைஞ்சி வீக்கங்கள் குறைஞ்சி உங்களுக்கு நார்மலாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். எப்படி அந்த மூட்டு வலியை குணப்படுத்துறது எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸசைஸை பற்றி தனியாக சொல்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் முடக்கற்றானாலும் நம்ம வந்து வாதனாரை இலையை சேர்த்து ஆயில் பண்ணதை தனி ஆயில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மூட்டுக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர் கோக்காது, அப்போ நீர்க்கட்டிலிருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆயிடும். ஒரு வகை மூட்டு வலியை நீர்க்கட்டுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல மருத்துவரை அணுகி அதை வந்து நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். நல்ல மருத்துவரை ஒன்றுக்கு ரெண்டு மருத்துவரை அணுகி இது என்ன பிரச்சனை, மூட்டு தேய்மானமா, ஜவ்வு பிரச்சனையா, நீர் கோத்திருக்குதா, இல்லை சுளுக்கிருக்குதா, நரம்பு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நல்ல மருத்துவர் அணுகி அந்த மூட்டு சம்மந்தப்படும். மற்றதுக்கு மாத்திரை வேண்டாம், மருந்தும் இல்லாமல் குணப்படுத்த முடியும். இப்போ மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து வலிக்க ஆரம்பிக்கும், நடந்தா வலிக்க ஆரம்பிக்கும், உட்காண்டிருந்தா படுத்திருந்தா வலிக்காது. இது வந்து ஆரம்ப காலம். இதை மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் குணப்படுத்த முடியும், ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தாங்க. பெட்டில் படுத்துக்கிட்டு காலை மட்டும் ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் ஒவ்வொரு காலையும் இப்படி வந்து பெட்டிலருந்து ஒரு அரடிக்கு மேலே காலை இப்படி உயர்த்துற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இது ஒரு பத்து செகண்டு, இந்த கால் ஒரு பத்து செகண்டு, ஒரு நாலஞ்சு நாள் செஞ்சால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு பன்னெண்டு செகண்டு, இந்த கால் பன்னெண்டு, இந்த இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது செகண்டு வரைக்கும் அந்த கால்களை இப்படி உங்களால் வைக்க முடிஞ்சுன்னா முற்றிலும் குணமாகும். நீங்கள் வந்து கால் வலியை பற்றி பயப்பட வேண்டிய சொல்ல தொண்ணூறு நாளில் மூட்டு வலியை குணப்படுத்த முடியும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யறதுன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸு, பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸு, சேரில் உட்காந்துட்டு ஒரு எக்ஸசைஸ். அது ஒரு ஒன்றே இயருக்கு முன்னே கொடுத்துரும், லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு மூட்டு வலியில் ரிலீவ் ஆகிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க இதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கமெண்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேங்க, எடுத்துங்க. மூட்டு வலியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
ரெண்டாவது மூட்டு வலின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வந்து நரம்பை பிடிப்பு இருந்தால் மூட்டு வலிக்கும். நம்ம வந்து நிறைய விஷயம் இருக்குங்க, மூட்டு வலினா இவ்வளோதான மூட்டு தேஞ்சு போச்சு, சவ்வு வந்து கிழிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம முடிந்த அளவுக்கு மூட்டுக்கு என்னென்ன செய்யணும், எதை செஞ்சு செய்யாமல் இருக்கு, எடுத்ததுமே நமக்கு எனக்கு முட்டி வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்துல வலிக்குது, அது எப்படி வலிக்குது, உட்காந்துருந்தா வலிக்குதா, நடந்தா வலிக்குதா, படுத்திருந்தா வலிக்குதா, எந்த நேரமும் வலிக்குதா அப்படி பேஸ் பண்ணால் ஒவ்வொரு வலியும் ஒரு சம்மந்தப்பட்டதுக்கு. எந்த நேரம் வலிக்குதுன்னா மூட்டு வீக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அது நீர் கோத்திருக்குன்னு இருக்கும். தூங்கினாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும், உட்காந்துருந்தாலும் வலிக்கும், நடந்தாலும் வலிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நீர்க்கட்டு வரும். அதே மாதிரி உடம்பு பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீர்க்கட்டு வரும். அவங்களுக்கு வந்து சரியான யூரின் போகிறது கிடையாது, சரியாக மலம் கழிக்கிறது கிடையாது, கேஸ் ட்ரபிள் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நீர்க்கட்டு வரும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குது. மலம் சரியாக போகிறதுக்கும் சொல்யூஷன் இருக்குது, அதே மாதிரி யூரின் சரியாக போகிறதுக்கு இருக்குது, அந்த மூட்டு வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இருக்குது, உடல் வெயிட்டை குறைக்கிறது இருக்குது, தொப்ப வெயிட்டை குறைக்கிறது இருக்குது. எல்லாமே தனித்தனியாக இருக்குது, அதை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம், தவறுதலே கிடையாது. இதுக்காக போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு முடங்கிட்டு மேலும் வருத்தப்படக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்தீங்கன்னாவே 50% அந்த நோய் நொடி இருந்து ரிலீவ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய நரம்பு பிடிப்புக்கு வந்து ஒரு 3-4 வீடியோ கொடுத்துருக்குறேன். அது இடுப்பு பிடிப்பாக இருந்தாலும் சரி, மூட்டு பிடிப்பாக இருந்தாலும் சரி, கழுத்து பிடிப்பாக இருந்தாலும் சரி, ஷோல்டரு பிடிப்பாக இருந்தாலும் சரி, ஷோல்டரு பெயின் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு பெயின் வரது ஒன்று வேறு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொடையில் பெயின் வருது, இந்த கையில் வந்து கண்டங்கையில் பெயின் வருது, ஷோல்டரில் பெயின் வருது, நெக் பெயின் வருது. இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் இருக்குங்க, அந்த எக்ஸசைஸ் எடுத்திங்கன்னா அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலாம். இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கொடுத்துருக்குறேங்க, கஷ்டம் இல்லாமல் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. காசு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மாத்திரை மருந்து அவசியம் கிடையாது, இதை குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்குது. முடிந்த அளவுக்கு மூலிகை எடுத்துங்க, உடலுக்கு சேர்ற மாதிரி மூலிகை எடுத்துங்க, சேராத இதை எடுத்துங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று, உப்பு நிறைய பயன்படுத்தாதீங்க. அதுவும் இல்லாமல் தூளுப்புகளை முற்றிலும் கட்படுத்திட்டு கல்லுப்பு கடையில் வந்து பாக்கெட்டு கல்லுப்பு அதிக விலை போட்டு உப்பு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா சிறந்த உப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் கடல்லேருந்து எடுக்கப்படக்கூடிய உப்புகள், மற்ற உப்புக்களாக ரசாயன உப்புக்களை வந்து முடிந்த அளவுக்கு பயன்படுத்தாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வகை இனிப்புகளை வந்து முற்றிலும் தவிர்க்கவங்க, முடிந்தளவுக்கு சிறிதளவு பயன்படுத்திட்டு தவிர்க்கிறது நல்லது. சர்க்கரையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து குறைக்கிறீங்களோ அதளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிறுதானியங்களை நிறைய எடுத்துக்கோங்க, குறைவாக எடுத்தாலும் பரவாயில்ல நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி எடுத்துங்க, கஞ்சி எடுத்துங்க. டெய்லி ஒரு டம்ளர் கஞ்சி எடுத்திங்கன்னா சுகர்லேருந்து நார்மல் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டினியூவாக நிறைய கஞ்சிகளை அந்த வந்து கருப்பு கவனி எடுத்திங்கன்னா சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சுகரை வந்து அதிகமாக குறைக்கக்கூடாது, நார்மலாக வச்சுக்கணும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்கங்க கருப்பு கவுனி கஞ்சி வந்து. ஆனால் கருப்பு கவுனியை பொறுத்தளவு உடனே கஞ்சி பண்ண முடியாது, ஒரு 2 மணி நேரம்னாச்சு அரிசி வந்து ஊறணும், அதுக்கடுத்து மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் கஞ்சியை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் ஒரு 200 ml 250 ml கஞ்சி எடுத்துகிட்டே வாங்க, நார்மல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது எலுமிச்சம்பழ சாறு வந்து எத்தனை முறை நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அப்படியே ஒரு 10 drops எடுத்துங்க. சுகரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம வீடியோக்கள் இருக்குது, பார்த்து உடல் நலத்தை ஆயிலையும் ஆரோக்கியத்தை காத்துக்குங்க. உங்களுக்கு எப்பயும் நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். இப்போ வந்து முடக்கற்றான வந்து சூப்பு எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா இதை வந்து முடக்கற்றான் ஆயிலை பற்றி சொல்லிட்டேன், இதை சூப்பு எப்படி பண்ணணும்னாலும் முடக்கற்றானையும் ஆவராய் இந்த இதை வந்து வாதனாரா இலையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு கைப்பிடி இருந்தால் சரி, முடக்கற்றான ஒரு கைப்பிடி, ஆவரா குழுந்த இலை ஒரு இவ்வளோ இருந்தால் போதுங்க, பூண்டு 2, சீரகம், மிளகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், நல்லெண்ணெய் ஒரு சிறிதளவு, எல்லாம் போட்டு வேவிச்சு சூப்பாக வடிகட்டி வாரத்தில் 2-3 நாள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கை கால் ஜாயின்ட் பெயின்கள், நாம் சொல்லுவோம் சரவாங்கி சரவாங்கி, நடந்தால் கை கால்லாம் கூடையே வருது, சோர்வாக இருக்குது, மூட்டு மூட்டு வலிக்குது, கையை தூக்க முடியல, எங்கே பார்த்தா வலிக்குதுன்னா இதை தொடர்ந்து இதை பயன்படுத்துங்க. ஆனால் இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு உப்பு மட்டும் கலந்துங்க, சிறிதளவுக்கே உப்பு மட்டும் கலந்துங்க. இந்த சூப்பு வந்து ரெகுலர் எடுத்துகிட்டு வந்துங்க, நம்ம பாடி பெயின்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகும், சோர்வுலேருந்து ரிலீவ் ஆகும். இது நிறைய விஷயங்கள், இதை வந்து சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம்,
பிபி உள்ளவங்களை எடுத்துக்கலாம், எந்த உடைய சைட் எஃபெக்ட் வராது. இந்த மாதிரி மூலிகை எடுத்துக்குவோம், உடலை பாதுகாப்போம், ஆயிலும் ஆரோக்கியமாக இருப்போம், வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாக வாழலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே, நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய வாழ்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம பதிவில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கொடுப்பேன். என்ன நீங்கள் டவுட் கேட்கறதுக்கு முன்னே நம்ம ஏபிகே விளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம்லாம் அதில் கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. அதிலிருந்து உங்களால் ரிலீவ் ஆக முடியல அப்படின்னா என்னோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நான் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தக்க பதில்களை கொடுக்குறேன், மாற்று வழிகள் என்ன செய்யலான்னு கொடுக்குறேன், பல ஆலோசனைகளை கொடுக்குறேன். அந்த ஆலோசனை பண்ணுங்கள் உங்கள் உடலை ஆயிலையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு. நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன். இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் எடுங்க. மூளை இல்லாத உலகமே கிடையாதுங்க. சிறிதளவு கஷ்டப்பட்டு முடிஞ்சளவு கெடுதுங்க. முடியாத விஷயத்துக்கு நம்ம கடையில் வாங்கி பயன்படுதுங்க, தப்பு வராது. நன்றி, வச்சுட்டுங்களா?